விக்னேஸ்வரனுடைய சாபமா இது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விக்னேஸ்வரனுடைய சாபம் கூட கிடையாது, நயன்தாராவுடைய சாபம் தான் நினைக்கிறேன். நயன்தாரா வந்து அஜித் கிட்ட ரெண்டு மூணு தடவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம், நீங்க கார்த்தி ஆகட்டும், சூர்யா, மத்த நடிகர்கள், தனுஷ், இவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு இட்டு கொடுத்த டைரக்டர் கூட தான் படம் பண்ணுவான்றாங்க. வந்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு கொண்டாடும் டைரக்டரா அவர் மாறிட்டாரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. அப்போதான் சத்யராஜ் ஒரு விஷயத்த சொன்னாரு, அதை தாண்டி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்ட்டாப்ப. கமல் வந்து பிரமாதமாக நடிக்கிறார் அப்படின்றதுக்காக அவரை வந்து நம்ம வந்து மக்கள் திலகம் கூடுவோமா, அவர் உலக நாயகன் தான். விஜய் வந்து பிரமாத டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு அப்படின்றதுக்காக அவரை வந்து நடிகர் திலகம் சொல்ல முடியுமா, அவர் தளபதி தான். அது மேலே வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் தான் அப்படின்னு சரத்குமார் வாரிசு ஆடியோவில் அஞ்சில் தொடங்கியதை சத்யராஜ் இங்கு முற்றுப்புள்ளி வைத்து சுபம். அரண்மனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அஜித் அவருடைய விடாமுயற்சிக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் டிராப் ஆகுது படம் அப்படின்னு நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் தான் இல்லைனா படம் டிராப்பு தான் அப்படின்னு லைகா தரப்பில் சொல்லப்பட்டதாக இருக்கு. சிலர் வந்து விக்னேஸ்வரனோட சாபந்தாங்க இது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சிக்கு என்ன தான் சார் ஆச்சு? இவ்வளோ காலம் அதாவது வந்து நீங்கள் வந்து துணிவு படம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது AK-62 அறிவிக்கிறாங்க. விக்னேஷ் சிவன் வந்து அதில் டைரக்ட் பண்ண அப்புறம் அறிவிக்கலை, ஒரு அன்அஃபிஷியலாக வருது, தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்குமே எப்போது பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரியிலேயே. அதன் பிறகு வந்து அப்படியே இயக்குனர் மாறுறாரு, கதை மாறுது, கதை சரியில்லை, பல சர்ச்சைகள் வருது, எல்லா இது ஆகுது. அப்புறம் விக்னேஷ் சிவன் அதுலேருந்து மாற்றப்படுகிறார். அதன் பிறகு யார் டைரக்டர்ன்ற ஒரு பெரிய விவாதம் போய்ட்டு May 1st விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் வருது. மகிழ் திருமணி இயக்கப்படுகிறாருன்ட்டு அப்புறம் மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கதை விவாதம் நடக்குது நடக்குது நடக்குது, ஸ்கிரிப்ட் ஒரு நடக்குது, அஜித்துக்கு எந்த கதையும் பிடிக்கல அப்படின்லாம் ஒவ்வொரு இதாகி ஒவ்வொரு நாளும் அப்டேட்டு. இங்கே நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட நம்ம பேசின ஞாபகம் இருக்குங்களா, இன்றைக்கி வந்தே தீரும் பாருங்கன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமை. இவ்வளோ காலம் தாண்டி இது ஆகஸ்ட் மாதம் வந்துடுச்சு, இதுக்கப்புறமா அந்த படத்துக்கு தரலைன்னா என்ன தான் ஆகும்? வந்து ஒரு விஷயமும் அதை நகரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த நிறுவனம் இது அஜித் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், லைக்கா ஒரு பெரிய நிறுவனம்னால தான் இவ்வளோ காலம் வந்து இது இழுத்துக்கிட்டு இருந்தது. இது தெரிஞ்சு ட்ராப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுவுமே அது தரப்பில் யார்கிட்ட போய் நீங்கள் பதில் கேட்பீங்க? நீங்கள் யாரை கேட்டாலும் வந்து ஒரு நபரை தான் கை காமிக்கிறாங்க, அவர் அஜித் அஜித் அஜித்னு. அதே போல் சொன்னீங்க விக்னேஸ்வரனுடைய சாபமா இது அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சு விக்னேஸ்வரனுடைய சாபம் கூட கிடையாது, நயன்தாராவுடைய சாபம் தான் நினைக்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு இயக்குனர் உள்ளே வந்துட்டார் விக்னேஸ்வரன்னு, AK-62 அவர் தான் பண்ண போகிறாரு, ஏறக்குறைய உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சு, விக்னேஸ்வரனுக்கே ஒரு பெரிய பெருமையாயிடுச்சு. அந்த விக்னேஸ்வரனை தாண்டி நயன்தாராவுக்கு ஒரு பெரிய பெருமையாயிடுச்சு. நயன்தாராலாம் ஜோடியாக நடிக்க போகிறாங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது. அந்த படத்தில் வந்து சந்தான ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. அஜித்தே நேரடியாக பேசியதாக அவருக்கு 1 crore சம்பளம், சரி அஜித் ஃபோன் பண்ணிட்டாரு மறுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சந்தானம் உள்ளே வர்றதுக்கெல்லாம் எல்லாம் முடிவான பிறகு கடைசி நேரத்தில் கதையை ஒரு காரணம் காட்டி அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது சினிமாவில் சாதாரணமாக இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு போண்டாமணி, முத்துக்காலை, இவங்க கூட கதை கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ படத்துலேருந்து நீங்கள் வந்து தூக்கி அடிக்கப்பட்டீங்க இல்லையா? அடுத்து விக்னேஷும் இன்னும் படம் அவருடைய இப்போ எந்த படமும் அறிவிக்கலையே புதிய படமே. அப்போ அந்த சமயத்தில் நயன்தாரா வந்து அஜித்கிட்ட ரெண்டு மூணு தடவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டான். ஒரு முறை ரெண்டாவது முறை மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏதோ உலகத்திலே ஒரே ஒரு கதை தான் விக்னேஷ்வன் கொண்டு வந்த மாதிரியும் உலகத்தில் கதையே இல்லாத மாதிரியும் அப்படி ஒரு விஷயம் போச்சு. தடுக்கி விழுந்த 100,000 கதை கொடுக்குறதுக்கு இங்கே வந்து இதே கூட பக்கத்தில் அவ்வளோ பேர் கதையை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டுலாம் சாலிகிராமத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல கதைகள் இந்த ஹீரோக்கள் யாரோ இப்போ இந்த சமயத்தில் அதான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கார்த்தி ஆகட்டும், சூர்யா, மத்த நடிகர்கள், தனுஷ், இவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு இட்டு கொடுத்த டைரக்டர் கூட தான் படம் பண்ணுவோன்றாங்க? வந்து ஒரு புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் வாங்கப்போ ஒரு 50 பேர் வாங்க, கதை பிடிச்சிருந்தா ஓகே, அந்த கதை கூட வந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு கிடையாது, நாங்கள் விலை கொடுத்து கூட வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு இது பண்ணலாம். இப்படி தான் வந்து விக்னேஸ்வரனுடைய அஜித்துடைய விவகாரத்தில் வரும்போது நயன்தாரா கேட்டும் செவி சாய்க்கலை அப்படின்பொழுது ஏறக்குறைய நயன்தாராவுடைய சாபம் தான் நினைக்கிறேன் நான். இப்போ விக்னேஸ்வரன் கிட்ட வந்து கதை வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லைங்கிறதுனால படத்தில் வந்து விளக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மகிழ் திருமணி கதை அப்போ பிடிச்சிருந்தா சீக்கிரம் பேர்ந்துருக்கணும் சார், இன்னும் கதையை முழுசாக கேட்கல அண்ட் அதில் வந்து எந்த பதிலும் வரலங்கிறாங்க. அப்போ ஒருவேளை விக்னேஸ்வரனுக்கே வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த 4 மாதத்தில் அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணி இருந்திருக்க கூடுங்களா சார்? விக்னேஸ்வரனுக்கு
இப்போ அந்த கதை பிடிக்கல ஒன்று, அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ யார்கிட்டயே ஒரு நாலு கதையை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்படி வாங்கியிருந்தா கூட நேற்று படத்தை முடிச்சுட்டு இருக்கலான்றேன் நான். படத்தை முடிச்சுட்டு, ஏன்னா அஜித்தில் வந்து ஏக்தம் ஒரே ஷெட்யூலில் ஒரு கால் ஷீட் கொடுக்குறவர், தூக்குங்க ஒரு 40 நாள் போகலாம் வாங்க, அடிங்க பிரேக்கே இல்லாமல் அடிங்க தூக்குங்கன்ட்டு. அந்த படமாவது வந்திருக்கும், ஏன்னா சந்தானம் உள்ளே வந்திருப்பார். இன்றைக்கி டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து எப்படி அடித்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு, பட்டையை கிளப்பிச்சு. இதெல்லாம் தாண்டி கதை இல்லை கதை இல்லைன்னு சொன்னது எனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்லை. வந்து இப்போ நினச்சி பார்க்குறேன் நான், என்ன காரணத்துக்கான சொன்னவர், நீங்கள் சொன்ன மாதிரி மகிழ் திருமணி கதையே அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கதை கதையெல்லாம் சொல்லி ஒரு கதை ஃபைனல் ஆகிடுச்சு. நான் அதை புரட்டி கூட பார்க்கலையா, அவர் ஜித் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்து அவருக்கு என்ன போது நடிப்பின் மீது தொய்வு ஏற்பட்டு போச்சா, அல்லது வந்து போதையா என்னையா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு இது வந்துடல அந்த மாதிரியான சலிப்பு வந்துடுச்சா, அது ஓப்பனாக சொல்லிடலாம் என்னன்னு. ஆனால் சார் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், அஜித் ஃபேனாக இருக்குது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப வலியானது அப்படிங்க. இப்போ ஆர்சிபி ஃபேனாக இருந்தீங்கன்னா கப்பு கிடைக்காது, ஆனால் நீங்கள் திருப்பி ஆர்சிபிக்கே சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி அஜித் ஃபேனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சில அஜித் ரசிகர்கள் போடுறாங்க. அதை தாண்டி சார், இப்போ ஒரு டேரக்டர் கமிட் ஆகிறாரு, அது படம் ஓகே அவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கும் போது, இப்போ விக்னேஷ் சிவனுக்கு ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம. அவருமே ஒரு சினிமா வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும், ஒரு நெருடல் இருக்கும்ல சார், அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறதுக்கான ஒரு தடை, ஒரு கல் அங்கே ஒரு ஸ்டோன் தடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தானே சார் இவருக்கும் அது மாறத்தை கூடும் இல்லையா? நிச்சயமா. இப்போ எப்படி விக்னேஷ்வன் சகுலாரோ அது மாதிரி மகிழ் திருமணிக்கும் மாறக்கூடும் தானே சார்? 100%க்கு 110% நடக்கும். அது விக்னேஷ்வன்லாம் சின்ன மன அழுத்தம்லாம் கிடையாது, மிகப்பெரிய மன அழுத்தம். இன்றைக்கி வரைக்கும் பாருங்களேன் படம் பண்ணல, இதே தான் மகிழ் திருமணிக்கு. இப்போ மகிழ் திருமணி விட்டுருந்தால் ஒரு படத்தை வேறு ஏதாவது யாரையாவது வச்சு கூட எடுத்துருப்பார் வந்து. ஏன்னு தெரியல, சினிமாவில் வந்து டவுன் டு எர்த் வந்தவர் அஜித் வந்து, அவருக்கு தெரியும் வந்து கீழ்மட்டத்திலிருந்து எந்தவிட துணையும் இல்லாமல் கையை ஊனி கரணம் போட்டு எழுந்து வந்தவர், தன்னை சுற்றி நடந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் அவமானங்களையும் வென்று இன்றைக்கி வந்து அவ்வளோ ரசிகர்கள் வந்து தலை அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா தனி மனிதனாக வளர்ந்தவர் தான். அப்படிப்பட்ட அஜித்குமார் இந்த நேரத்தில் தவறு செய்வதற்கான காரணம் என்ன சார்? அவர் செய்கிறாரா அல்லது உடன் இருப்பவர்களுடைய தவறான ஆலோசனையில் செய்கிறாரா? அதுதான், அவர் செய்கிறாரா, உடன் இருப்பவர்கள் தரக்கூடிய ஆலோசனையை முழுமையாக நம்புகிறாரா, பிரமாதமான ஒரு இது. நிச்சயமாக அஜித் வந்து ஒரு பொழுதும் யார் ஒருவதற்கும் துரோகம் செய்ய மாட்டார், காலை வந்து அட்டாக் போட மாட்டார், அவங்கள வாரி விட மாட்டார். எத்தனையோ படங்கள் ரிலீஸ் டைமில் வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தன் சம்பளத்தை விட்டு கொடுத்தவர், தன்னுடைய கை காசை போட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்தவர், எப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இடதுகை செய்வது வலதுகைக்கும் வலதுகை செய்வது இடதுகைக்கும் தெரியாத பல உதவிகள் செய்தவர், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நான் வந்து யாருக்கும் வந்து ஒரு தரப்புக்கு ஃபேன் இது ஒரு தரப்பட்ட ஆளுன்னு கிடையாது, நானும் ஒரு பத்திரிகையாளர், இதை சரியாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும். அப்படியாப்பட்டவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், விக்னேஷ்வன்ற ஒருத்தர் வெளியே தூக்கி அடிக்கப்பட்டால் அவருடைய லைஃப் சினிமாவில் என்ன ஆகும்னு வந்து அஜித்துக்கெலாம் நல்லா தெரியும். இப்போ மகிழ் திருமணியும் அந்த கட்டத்தில் தான் இருக்கார், எலிப்பூரியில் சிக்கின மாதிரி தான் இருக்கார். ஏன்னா ரஜினி சார் இதை பண்ணலை சார், நெல்சனை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லும்பொழுது வேணாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு, அந்த படம் ஹிட் ஆச்சு. இப்போ அது நெல்சன் ஒரு கான்ஃபிடன்ட், இது மாதிரி ஒன்று விக்னேஷ்வனுக்கு கொடுத்துருக்கணும், அல்லது மகிழ் திருமணி இதில் பாதிச்சார்னா அவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குரியங்கிற ஒரு எண்ணம் வருது. நிச்சயமாக தான், அருமையான ஒரு சொன்னீங்க, அந்த மேடையிலே சொல்லிட்டார் வந்து, அவ்வளோ பேர் தேட்டர் இருக்காருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பிஸ்ட்டு சரியாக போகலை இதுவாக இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து லாபமான படம் சொன்ன பிறகு இது போதும் இந்த டைரக்டருக்கான தகுதிக்கு அப்படின்னு, அதை தாண்டி ரஜினியுடைய 50 வருஷம் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தர் தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா அவருடைய லைஃப் என்ன ஆகும்? வெற்றியை தோல் நாம் இருக்கிறோம், நம்முடைய அனுபவத்தை இதில் பயன்படுத்துவோம். ஜெயிலரில் நிறைய ரஜினியோடய இன்புட் டைரக்ஷனில் இருக்கவே தான் இப்படி ஒரு படைப்பு வந்தது. அது அதனால தான் நீ விடுராஜ நான் பார்த்துக்கிறேன், இப்போ இறங்கி தூள் கிளப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கின வச்சு தான் இன்றைக்கி வந்து ஆச்சு. அருமையான ஒரு இது சொன்னீங்க, நெல்சனை அன்றைக்கி தூக்கி போட்டிருந்தா நெல்சன் காணாமல் போயிருப்பார். இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு கொண்டாடும் டைரக்டராக அவர் மாறிட்டார், அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. இப்போ அப்படியே அந்த அஜித்துடைய விடாமுயற்சி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சார். அப்படியே ஜெயிலர் குறித்து பேசினால, ஜெயிலர் சக்கை போடு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் வசூல் எத்தனை கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ நேற்று இந்த வார இறுதியில் நல்லாவே ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்தது சார் காட்சிகள். மீண்டும் வட மாநிலங்களில் ஜெயிலருக்கு வரவேற்பு இப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்னு கேள்விப்படுறோம், என்ன நடக்குது சார்? ஜெயிலர் வந்து 500 கோடிக்கு மேல் அது வந்து டார்கெட் தாண்டிடுச்சு, வந்து எதிர்பார்த்தது போயிடுச்சு. சன் பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏறக்குறைய ஒரு 400 கோடி அப்படின்னு, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வீக்கெண்டு முடிஞ்சிடுச்சு, 500 கோடியை தாண்டி போயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி வட இந்தியாக்களில் இந்த படங்களை வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவை, பாம்பேயில்
லக்னோவில் சண்டிகரில் நீங்கள் புக் மை ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இந்த பிரச்சனை யோகி ஆதித்யராம் உபி முதல்வரை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு வைரலான ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு. வந்து அதன் பிறகு ஜெயிலரில் என்ன தான் போய் போய் பார்ப்போம். நான் சொல்கிறது எதுனா நார்த் இந்தியன்ஸ் எப்படி இந்தி படத்தை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த படத்தும் உள்ள போவோம் அப்படின்னு போய் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது அதில் என்ன இருக்குன்னு தேடி போவாங்களே. அதுவும் ஒரு மார்க்கெட்டிங்காக மாறிடுச்சு. இப்படி தான் கண்டிப்பாக. இப்போ ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சார். இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை ஓயாமல் இருந்துச்சு. அதுலேயும் ரஜினிகாந்திற்கும் ஒரு நடிகருக்கும் பல வருடமாக ஒரு பனிப்போர் போயிட்டுருக்குன்னா நம்மளே பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். போன வாரம் பேசுகிறோம், இந்த வாரம் அதையெல்லாம் மறந்து அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருவர் சொல்லியிருக்கிறார். பார்த்துருக்கலாம். ஆமாம், ஆங்காரகன் அப்படின்னு ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு பிரசாத் லேபில் நடந்து சத்யராஜ் தான் அதில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். ஏறக்குறைய வந்து 100வது நாள் சத்யராஜ் மாதிரி அந்த கெட்டப்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன எல்லாருமே புதுமுகங்கள் தான். அப்புறம் மேடையிலே எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சத்யராஜ் ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் கதை நல்லா இருந்தால் அதெல்லாம் நான் அந்த ஈகோலாம் பார்க்குறதுல. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் வந்து என் கையில் சினிமா இருந்தது, இப்போ சினிமா கையில் நான் இருக்கிறேன். இதை புரிஞ்சிங்கனாலே போதும். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். அவ்வளோதான், இது தெரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் வயசாகிற வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் சினிமாவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பத்திரிகையாளர் கேள்வி பதில் வந்தப்போ சூப்பர் ஸ்டார் பிரச்சனை பேசுனாங்க. நான் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்வினையாக ஏதாவது பேசுவார், அது எதிர்ப்பாக ஏதாவது சொல்லுவார் பார்த்தா, அவருடைய அனுபவம் அவர் தாண்டி வந்த விஷயம், குறிப்பாக அவர் நினச்சது என்னென்னா, இந்த 73 வயதிலும் ரஜினிகாந்த் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு வசூலை கொடுத்துருக்காரு, இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, அவரே கூட பேசியிருக்காரு, எதிர்த்து பேசியிருக்காரு பல மீட்டிங்கில், டேரிங்காகவும் பேசியிருக்காரு, நம்ம வீடியோவில் பேசியிருக்கிறோம் நம்ம. அதை தாண்டி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்ட்டாப்ப. இப்போ அதில் அந்த குறிப்பாக ரஜினி சார் மட்டும்தான் சொல்லி எடுத்துக்காட்டுகளோட சொல்கிறாரு சார். எம்ஜிஆர், கமல் இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேர் இருக்குங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், அதாவது நல்ல ஒரு சூப்பரான ஒரு சொன்னார் வந்து. கமல் வந்து பிரமாதமாக நடிக்கிறார் அப்படின்றதுக்காக அவரை வந்து நம்ம வந்து மக்கள் திலகம் கூடுவோமா, அவர் உலக நாயகன் தான் அப்படின். விஜய் வந்து பிரமாத டான்ஸ் ஆடுறாரு சண்டை போடுறாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து நடிக்கிற திலகம் சொல்ல முடியுமா, அவர் தளபதி தான். அது போல் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் தான் அப்படின்னு சரத்குமார் வாரிசு ஆடியோ லான்ச்சில் தொடங்கியதை சத்யராஜ் இங்கு முற்றுப்புள்ளி வைத்து சுபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு முடித்தார். ஓகே சார், பல வருடமாக ரஜினி மீது ஒரு கோபம் இருக்குது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனுபவங்கள் கூட நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் மறந்து இப்படி பொது வெளியில் அவர் தாங்க என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்யராஜுடைய அந்த பெருந்தன்மை அல்லது அந்த மனதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அது என்னென்னா தெரியுது இல்லைங்களா, இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கார், ஒரு சாதாரண துணை நடிகராக வந்து உள்ளே வந்து அதன் பிறகு வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணி வில்லன் ஆகி அடியாளாகி அப்புறம் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி அப்புறம் வந்து ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், சத்யராஜ் இருக்காரா வில்லனா அப்படின்னு போகிற அளவுக்கு வந்து தகுடு தகுடுன்னு ஒரு வசனம் பல இன்றைக்கு வரைக்கும் அந்த வசனம் வந்து காக்கிச்சட்டை படத்தில் கமலோட காக்கிச்சட்டையில் அம்மா வந்து கமல் அப்படியே ரஜினியோடைய கூடாரத்துலேருந்து கமலுக்கு வந்து குட் புக்கில் போய் கமல் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கடமை கண்டிங்க கட்டு படம், ஏன்னா அவருடைய தயாரிப்பில் இப்போ தான் வந்து வெளி ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அவர் தான் பெரும்பாலும் அநேகமாக சத்யராஜ் அப்புறம் மகளிர் மட்டும்னு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு படம் தான் வந்து வெளியே எடுத்தது வந்து வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தது. அது சத்யராஜுக்காக ஹீரோவாக அவர் தான் வந்து முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது. அப்படி இருந்த நபர் இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்த பிறகு இப்போ தான் சொல்கிறது, இன்றைக்கி வந்து இந்த 2K Kids எல்லாம் வந்து ரஜினி என்ன எந்த வயசுலேயும் இப்படி கொண்டாடுதுங்க இந்த பசங்க அப்படின்னா, இவர் தான் சூப்பர் ஸ்டார், அது எந்த சபையிலையும் நம்ம ஒத்துக்கிறது தான் நியாயம் அப்படின்ற அந்த பெருந்தன்மை, அந்த முதிர்ச்சி, சினிமா அனுபவம் இதெல்லாம் தான் கொண்டு வந்து அவரை பேச வச்சது. உண்மையாக தனக்குள்ளே ரஜினி மீது ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் பொதுவெளியில் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற அந்த மனதை உண்மையாலுமே பாராட்டணும் சார். கண்டிப்பாக, அது நமக்குள்ளே இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோன்னா இப்போ நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ நந்தா வந்து உண்மையிலே பெரிய ஆள் தான், அவர் வந்து உலகமே போட்டுருது அப்படின்னு நம்ம உதாரணம் சொல்கிறேன் நான். அப்படின்னு போது நான் சொல்லி தான் ஆகணும். வந்து உள்ளே அதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருந்தோன்னா வெளியே காட்டிட்டு தெரிஞ்சு போயிடும், ஏ இவன் எங்கேயோ வந்து ஒன்றும் அதை மனசில் வச்சுருக்கான்னு. அதே தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக அடித்தார். அது கிட்டத்தட்ட பெரிய வைரலாச்சு வந்து அந்த விஷயம் வந்து, அதுவும் சத்யராஜ் வாயிலிருந்து வந்தது தான். சரி, இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டக்கு ரொம்பவே நன்றிகள். வணக்கம்.